அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் லாவண்யா. இப்போ வந்திருக்க குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் ரிசல்ட்ஸில் ஸ்டேட் தேர்ட் ரேங்க் வந்திருக்கேன். என்னுடைய டோட்டல் மார்க்ஸ் 208.50, மெயின்ஸில் 181.50 எடுத்திருக்கேன், இன்டர்வியூவில் 27 செகண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இனிஷியலாக நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தது சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில். ப்ரிலிம்ஸ் வந்து 2015 நான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப நல்ல கோச்சிங் இருந்துச்சு, சிலபஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நான் இப்போது குரூப் டூக்கு இங்கே மெயின்ஸில் டெஸ்ட் சீரீஸ் எடுத்தேன். பிகாஸ் நான் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணதால நான் வீக்கெண்ட் டெஸ்ட் சீரீஸ் மட்டும்தான் எடுத்தேன். நான் 6 இயர்ஸாக ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிட்டு நான் பேரலெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. பிகாஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்போது செப்பரேட் சப்ஜெக்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு டெய்லி பேசிஸில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெட்டகமில் கொடுத்த அந்த ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வைஸாக அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னுடைய வேலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சு. பிகாஸ் நான் வீக்கெண்ட் மட்டும் தான் எனக்கு படிக்க முடியும். ஸோ அது எனக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருந்தது. அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ஸ், அதாவது டெஸ்ட் சீரீஸில் ஒரு ஒரு பேப்பரும் கரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைன் பை லைனாக அவங்க வந்து கரெக்ஷன் சொன்னாங்க. ஸோ ஒரு பேஜ் அந்த மாதிரிலாம் இல்லை, உட்காந்து லைன் பை லைனாக இதை இப்படி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம், இதில் இன்னும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி எழுத வேண்டாம், நெகட்டிவாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி லைன் பை லைனாக அசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆன்சர்ஸோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஐ தேங்க் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, மை ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட், பிகாஸ் அவரோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். மேரேஜ் ஆகி 2 மந்த்ஸில் நான் வந்து ஃபிலிம்ஸ் எழுந்தேன் அண்ட் ஃபெப்ரவரியில் மெயின்ஸ் எழுந்தேன். ஸோ அவரோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்.